வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருக்களுக்கான சிகிச்சை தான். நம்ம ஊரில் ஈஸியாக வேப்ப மரத்தை பார்க்க முடியறதுனாலையோ என்னமோ தெரியல, வேப்ப இலையோட மருத்துவ குணத்தையே நம்ம மறந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி பருக்கள் கொண்ட சருமத்திற்காக வேப்பில் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சரி, வாங்க வீடியோவை தொடங்கலாம். வீடியோவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த பொருள் பயன்படுத்துகிறோமோ அந்த பொருள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்றத பண்ண போகிறோம். இப்போ வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணி நான் எல்லா பாத்திரமும் எதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேனோ எல்லாத்தையுமே நான் வைப் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ க்ளீனாக செய்யும்போது தான் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு 2-3 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில். நான் வந்து சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஏன்னா நான் கம்மி யூஸ் தான் பண்ண போகிறேன், ஒரு 2 யூஸ்லேயே வந்து காலி ஆகிற மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் நான் சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிறைய செய்ய போகிறீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம எல்லாத்தையுமே ஐசோப்ரோபைல் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கின் கேர் தான் ஆலோவேரா ஜெல். இன்னும் சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா சாஃபோனின் அண்ட் சாலிசிலிக் ஆசிட்னு 2 கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது ரெண்டுமே போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் உதவுது. அதனால் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோம். இருக்கிறதுலேயும் ரொம்ப பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட் ஃபார் பிம்பிள், ஆக்னி, ஏன் எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது நீம் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்றது தான். ஸோ இதில் 2 ஸ்பூன் நீம் பவுடர் எடுத்துக்கிறோம். அது கூட ஆல்மண்ட் ஆயில், ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்ஸ்சர் மாறும். இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் வேண்டாம், நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், கையை அதிலேயே வச்சு யூஸ் பண்ணி அதை கெட்டுப்போக வச்சிட வேண்டாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நீம் மட்டும்தான் ஆக்னி வராமல் தடுக்கவும் செய்யும், வந்தாலும் அதை குணப்படுத்தவும் செய்யும். அதனால் கண்டிப்பாக ஆக்னி, பிம்பிள், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.